தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்திலும், சினர்ஜி இந்தியா மிஷனுடைய இதில் இருக்கிற அனைத்து ஊழியக்காரர்கள், இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய சார்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 10:30 இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ப்ரோக்ராமுக்காக, செய்தி ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கீங்க பார்த்தீங்களா. உண்மையாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இன்றையுடைய செய்தியும் இன்றையுடைய ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னே அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். இன்று நாம் நம்முடைய சிந்தைக்கு தியானத்திற்காக எடுத்திருக்கிற சங்கீதம் 148. முழு சங்கீதங்களை 5 பகுதியாக பிரிப்பார்கள். 5வது பகுதி சங்கீதங்களில் நிறைவான சங்கீதங்களுக்காக நம்முடைய கவனத்தை தருகிறோம். 148வது சங்கீதம், அது தொடர்ந்திருக்கிற முந்தைய பிந்திய 5 சங்கீதங்களிலேயும் முதல் வார்த்தை அல்லேலூயா என்று துவங்குகிறது. அந்த சங்கீதத்தின் நிறைவில் தொடர்ச்சியாக அல்லேலூயா என்று நிறைவேற்ற செய்கிறது. அல்லேலூயா என்றால் யெகோவா ஆகிய தேவனுக்கு துதி என்று பொருள். அல் யெகோவா ஆகிய கடவுளுக்கு துதி என்கிற அந்த பொருள். இந்த முழு சங்கீதமும் படைப்பாளரின் சங்கீதம் என்று இதனை அழைப்பார். நாம், நமது இனம், குடும்பம், சபை, இயக்கம், தேசம், நாம் வாழுகின்ற தலைமுறை, ஏன் வாழ்கிறோம், எங்கு வாழ்கிறோம், எதற்கு வாழ்கிறோம் என்பதனை இந்த படைப்பாளரின் சங்கீதம் வெகு அழகாக சித்தரிக்கிறது. கிறிஸ்துக்கு முன்பு 1226 ஆண்டு பிரான்சிஸ் அசசி என்ற ஒரு திருச்சபையின் முனிவர் இருந்தார். அவர் இந்த படைப்பின் அத்தனை மகத்துவங்களை அடுக்கடுக்காக சொல்லி ஒரு ஹிம் பாடுவார். நம்முடைய பழைய சங்கீதங்கள் இந்த பாடலை கீர்த்தனையாக பாடுகிறது. நான் கல்லூரி வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாங்கள் சார்ந்திருந்த இயக்கத்தின் இளம் பொருளாளர், பொதுச் செயலாளர், எங்களுடைய ஊழியத்தின் பொறுப்பாளர், அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்கிற இந்த பாடலை ஏற்றி எங்களுக்கு முதல் முறையாக கற்றுத்தந்தார். அனல் கக்குவது போல அந்த கூட்டம் நிறைந்திருந்தது. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். வானங்கள், வானாதி வானங்கள், உன்னதங்கள், அவைகளில் வாழுகின்ற தூதர்கள், அதன் சேனைகள், அப்படி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கும் போது சூரியன், அதன் சந்திரன், பகலிலே சூரியன், இரவிலே சந்திரன் என்று இதற்காக ஆண்டவர் பிரத்யேகமாக வைத்திருந்த சகல நட்சத்திரங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத நட்சத்திரங்கள், ஆகாய மண்டலங்கள், அதன் மேலாக தண்ணீரை வருவிப்பதற்காக வைத்திருக்கிற மேக திரள் கூட்டங்கள், யாவும் செய்ய வேண்டிய
ஒரு வேலையை பற்றி இந்த சங்கீதம் கூறுகிறது, துதியுங்கள். ஆண்டவர் தம்முடைய படைப்பில் வைத்து வைத்த மகத்தான திட்டத்தை மனதிலே கொண்டு, தீங்கில்லாத, தீவினை இல்லாத, வஞ்சனை இல்லாத, எந்த விதமான பாவமும் இல்லாத கடவுளின் திட்டத்தை கொண்டாடுங்கள். அல்லேலூயா என்கிற பதம் ஆச்சரியத்தை அவர் பெறல, வியப்பை அவருடைய நாமத்தில் நமக்கு தந்து, அதை கேட்கிறவர்களுக்கு பார்க்கிறவர்களுக்கு ஊக்கம் தருகிறது. ஆகினால அல்லேலூயா என்கிற இந்த பதத்தை தாவீது பயன்படுத்துகிறார். பாவத்தில் வீழ்ந்த மனிதம் வீணாய் மாயையை நம்பி கடவுளுடைய மகிமைக்கு அப்பால் வாழ்ந்து கடவுளின் திருத்திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி மீண்டும் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட மீட்பின் எண்ணமாய் பாவத்தின் மேல் வெற்றி கொள்ளும் போது ஆண்டவர் அவர்களுக்கு துதியை தருகிறார், அவருக்கு மகிமையை செலுத்த அழைக்கிறார், மேன்மைப்படுத்துவதற்காக அழைக்கிறார். அந்த நோக்குக்காக அவர் மனித இனத்தை மட்டுமல்ல, மனித இனத்துக்காக அவர் ஆக்கி அமைத்திருந்த வானம், வானாதி வானங்கள், கடவுளின் திட்டத்திலே தரப்பட்ட தூதர்கள், அவர்களின் சேனைகள், சூரியன், நம்ம ஊரில் சூரியனை தெய்வமாக கொண்டாடுகின்ற எண்ணங்கள் இருக்கிறது, சந்திரனை உலகமெங்கும் இன்றைக்கு வெகு விமரிசையாக நிலாவையும் நட்சத்திரங்களையும் கொண்டாடுகின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் பிரகாசமுள்ள இந்த நட்சத்திரங்களை படைத்திருக்கிற ஆண்டவரை, வானாதி வானங்களை படைத்தவரை, ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை படைத்தவரை துதியுங்கள். அதற்காக ஆண்டவர் அவர்களை அப்படி அழைக்கிறார். பண்ணிட்டு, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிப்பதற்காக கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த கட்டளையை போல இப்போது துதி செலுத்துவதாக என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். உண்டாக கடவுது என்று ஆண்டவர் அவர்களை உண்டாக்கினார், உண்டாயிற்று. இப்போது என்ன சொல்கிறார்? துதிக்க கடவுது என்று சொல்கிறார். ஆகினால்தான் மனித இனம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு எல்லை இன்று துதிப்பது. திருச்சபையின் முதலாய கடமை மிஷனரி பணி உண்மைதான். ஆனால் அதனுடைய நோக்கு துதி செலுத்தும் இனங்களை உருவாக்குவது, ஆண்டவரை தொழுது சேவிக்கும், அவருக்கு மகிமை செலுத்தும் மனித இனங்களை உருவாக்குவது. வானங்களை, வானாதி வானங்களை, இந்த பூமியை பாருங்கள். இந்த பூமியில் உள்ள இவைகளை செய்வதற்காகத்தான் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு வெயில், வெப்பம், சூரிய ஒளிக்கதிர், நிலவு, நட்சத்திரங்கள், இவைகளெல்லாம் தந்த நோக்கம் பூமியை பாருங்க, கர்த்தரை துதிப்பதற்கு. மகா மச்சங்கள், சகல ஆழங்கள், அக்னி, கல்மலை, உறைந்த மலை, மூடுபனி, பண்டிகை காலங்களில் நம்முடைய திருச்சபைகளில், பொதுவான திருச்சபைகளில் இதை வெகு அழகான பாடலாக இசை இசைத்து பாடுவோம். மலைகள், சகல மேடுகள், கனிமரங்கள், கேதுருக்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவரை ஒன்றாக இணைந்து கொண்டாடுவதற்காக ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். சரிட்டு வசனம் கூறுகிறது, இவர்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களே, பூமியின் ராஜாக்கள், அரசர்கள், அவர்களுக்கு கீழாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேசத்திலே ஆண்டவர் அமைத்து தந்திருக்கிற பிரபுக்கள், ஜனங்கள், அவர்களை ஆண்டு நடத்துவதற்கு நீதி அரசர்கள் என்று அத்தனை விதவிதமான எண்ணங்களும் இந்த ஆண்டவரை தேடுவதாக, அவருக்கு மகிமை செலுத்துவதாக, அவரை அண்டிக் கொண்ட பாக்கியம் பெறுவதாக,
அதன் மூலமாக துதி செய்வதாக, மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துவதாக. 12வது அதிகாரம் வசனம், வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, ஒருவரும் விடப்படவில்லை, அத்தனை பேரும் கர்த்தரை துதிப்பதற்காக அழைப்பு பெற்றவர்கள். கடவுள் அவர்கள் எல்லாருக்கும் தந்திருக்கிற மிக முக்கியமான பொறுப்பை இந்த வேத வசனம் நமக்கு தருகிறது. ஏன்? ஒரே ஒரு நோக்கு இந்த பூமியில், என்றென்றும் அவரோடு கூட அரசாட்சி செய்யும் போது ஆண்டவர் அருளியிருக்கிற திவ்யவாசனாகிய யோவான் தமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மகா சத்தமிட்டு வெளிப்படுத்தல் 5:12 வாசிக்கிறேன். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில், வானத்திலும் பூமியிலும் பூமியில் குடியிருக்கிற சிருஷிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகள், அவற்றுக்குள்ள வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது செய்வித்தார்கள். இந்த காட்சிக்காக வானங்களும் வானாதி வானங்களும், தூதர்களும் அதன் சேனைகளும், பூமியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும், இவைகளின் ஆசையில் வாழ்ந்து சுகித்திருக்கிற பூமியின் ராஜாக்கள், நியாயாதிபதிகள், பிரபுக்கள், ஜனங்கள், இப்போது வாலிபர், கன்னிகைகள், முதிர்ந்தவர்கள், பிள்ளைகள், அத்தனை பேரும் இணைந்து ஆண்டவரை கொண்டாடுவதற்கு, அவர் நாமம் மட்டுமே உயர்ந்தது என்று சொல்வதற்கு, அவருடைய மகிமைக்காக தங்களை ஒப்பு கொடுத்து இருப்பதற்காக வேதவசனம் நமக்கு அழைக்கிறது. பிலிப்பியருக்கு பவுலடியார் இதை பற்றி சொல்லும்போது, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் பாருங்க, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆன பின்பு, ஆண்டவரின் திட்டம் என்ன நடக்குது பாருங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படியாக, பிதாவாகிய கடவுளுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். இந்த நோக்குக்காக துதி செய்யுங்கள். உங்கள் வாழ்வு, வாழ்வில் இருக்கிற அத்தனை எல்லை எல்லைகளிலே ஆண்டவர் தந்த கிருபை, இவைகளை நீங்கள் மனதிலே கொண்டு மகிமைக்காக, துதிக்காக, கடவுளின் திட்டத்திற்காக வாழ்வதற்கு, வானமே வா, பூமியே எழு, சூரியனே சந்திரனே எங்களை ஞாபகப்படுத்து, ஜனங்கள், வாலிபர், கன்னியர் ஆண்டவரை தொழுது கொள்ளட்டும்னு சொல்லி இந்த சங்கீதத்தின் முடிவு எப்படி இருக்கிறது பாருங்கள். அழகான ஒரு உச்சத்தை துதியில் ஆண்டவர் தருகிறார். தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக நம்முடைய ஜனத்திற்கு கொம்பை உயர்த்தினார். என்ன கொம்பு? ஒரு கொண்டாட்டத்துக்காக ஆண்டவர் அவருடைய மேலான உறவை, வலுவான ஒரு ஆயுதத்தை, கடவுளின் கிருபையாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அந்த கொம்பை, கிறிஸ்துவில் நமக்கு வேறே ஜாதியாய், வேறே இனமாய், கடவுளின் துதிக்காக நமக்கு தந்ததுனால அந்த கொம்பை உயர்த்தியதை மனதில் கொண்டு, ஆண்டவர் பிள்ளையாய், அவரின் கிருபையை வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டதுனால, அவருக்கு சொந்த ஜனமாய் நமக்கு இந்த பண்டிகையின் கொண்டாட்டை தந்ததுனால, அந்த கொம்பை தந்ததுனால, அந்த வலுவை தந்ததுனால, அந்த மகத்தான திட்டத்தை எனக்கு ஆண்டவர் தந்ததுனால என்ன செய்கிறேன், அந்த கொம்பை கொண்டவனாய், கொண்டவளாய்,
கொண்ட இனமாய், கொண்ட திருச்சபையாய், கொண்டாடுவதற்காய் வானம், பூமி, ஜனம், இனம், இனம் இனமாய் ஆண்டவரின் திருத்திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றிய நான் ஆண்டவனுக்கு தந்திருக்கிற வாக்கை கொம்பாக பிடித்து அவருடைய திருசித்தத்தை, அவருடைய திருத்திட்டத்தில் நித்திய நித்திய காலமாக அவரை துதிக்கப் போவதற்கு ஆயத்தமாக இப்போதே என்னை ஆயத்தம் செய்கிறார். மிஷினரி பணியின் உச்சம் ஆண்டவரை மனிதர்கள் இனம் இனமாக காண்பது, கண்டு அவரை தொழுது சேவிப்பது, அவருக்கு மகிமையை செலுத்துவது, அந்த மகா கிருபையை அவரோடு கூட மூப்பர்கள் 24 பேர் தாழ விழுந்து என்றென்றும் தொழுது சேவிக்கிற அந்த எல்லைக்கு என்னை இப்போதே ஆயத்தம் செய்வது, தீங்கில்லாத தீவினை இல்லாத அல்லேலுயா என்கிற மகத்தான திட்டத்தை, தேவனுக்கு மட்டுமே துதி என்கிற அந்த விதத்தில் வாழ்வதற்காக வானம் அவருடைய கிருபையை சொல்கிறது, பூமி அவருடைய கிருபையை ருசித்திருக்கிறது, அவர் கட்டளையிட அவைகள் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறது. அதே விதத்தில் மனிதராகிய நாம், அவருடைய இனமாகிய ஜனம், நாம் வாழ்வதற்காக ஒரு கொம்பு, எனக்கு பிரத்யேக ஒரு உறவு, உடன்படிக்கை, அதை பிடித்தவர்களாக வாழ்வை கொண்டாடுவோமாக. அந்த கிருபையில் நம்மை ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே, தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே, வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடன் அல்லவா? வேத வசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடன் அல்லவா? விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள், விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள். கோதுமை மணிகளாய் மடிந்திட வாருங்கள், கோதுமை மணிகளாய் பயன்பட வாழுங்கள். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே.
இயேசுவின் ரட்சிப்பினை சொல்வது லட்சியமா? கிளக்கை இழந்தாலும் புத்துவும் அல்லவா? இயேசுவின் ரட்சிப்பினை சொல்வது லட்சியமா? கிளக்கை இழந்தாலும் புத்துவும் அல்லவா? தயங்குவதா தரித்து நிற்பதா? தயங்குவதா தரித்து நிற்பதா? கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்ப்பதா? கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்ப்பதா? தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. முற்றிலும் விளைந்தது புண்ணிய நதிகளில் மூழ்கிட விரையுது. பாரத விளை நிலம் முற்றிலும் விளைந்தது புண்ணிய நதிகளில் மூழ்கிட விரையுது. அறுத்திடுவோம் சுயத்தை பதராக்குவோம், அறுத்திடுவோம் சுயத்தை பதராக்குவோம். ஜெபித்து உழைத்து பின் களத்தை நிரப்புவோம், ஜெபித்து உழைத்து பின் களத்தை நிரப்புவோம். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை நீங்கள் கேட்டீங்க, உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த கிருபை நாட்களில் நம்ம பெற்ற இன்பத்தை, நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்காக நம்ம பகிர்ந்தளிக்கும்படியாக அன்பாக அழைக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுதான் அந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி உங்களை அன்பாய் நாங்கள் அழைக்கிறோம். அப்படி நீங்கள் மாறும்போது சினர்ஜி இந்தியா இந்த மிஷன் ஊழியமானது இன்னும் வளரும், இன்னும் அறியப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், உழைக்கிறவர்களாய் நீங்கள் எங்களோடு கூட தோள் கொடுக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபை நாட்களை உணர்ந்து வாழும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் தொழிலையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்பினால், எங்களோடு கூட தொடர்புள்ள விரும்பினால், ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் காணிக்கு அனுப்பி தந்தால் நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட், அதனுடைய டீட்டெயிலை அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் ரிசிப்ட் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர் மத்தியில் வந்திருக்கிற ஆயர்வர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்களாக. நன்றி தகப்பனே. இதை போல ஒரு நாளில் உங்களுடைய மகத்துவமான வார்த்தையை கேட்க பயந்து நடுங்க, திகைக்க, உம்மிலே மகிழ்ந்து கொண்டாட எங்களுக்கு தந்த இந்த அழகு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பிந்திய பொழுதில் இப்படிப்பட்ட எல்லைக்காக எங்களை விழிப்போடு உம்முடைய திரு சமூகத்தில் வைத்து வைத்து இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இவைகளுக்கு கீழ்ப்படிய இணக்கத்தை எங்களுக்கு தாரும், இரக்கம் காண்பையும், வல்லமை காண்பையும், பராக்கிரமம் செய்யும். எங்களை கொண்டு நீர் வைத்து வைத்திருக்கிற உம்முடைய எல்லைக்கு எங்களை எடுத்து செல்ல எங்கள் செல்வாக்கை, எங்கள் திறமையை, எங்களுக்குள்ளாக தந்திருக்கிற வரங்களை வல்லமையாய் தேசத்தின் தேவைக்காய் எடுத்து இயம்ப பயன்படுத்த எங்களுக்கு நாட்கள் தாரும், தருணம் தாரும், கிருபை தாரும். எங்களுடைய தேவைகளை பாருப்பா,
உள்ளான விதங்களில் இருக்கிற ஏக்கங்களில் உம்முடைய வல்லமையான பிரசன்னம் வந்து உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குமே, அந்த குணத்தை ஜபத்தில் உம்முடைய ஆசையில் நிறைவாக தாரும் தந்து இந்த இரவு எங்களை ஆசிர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, அவருடைய பிரத்யேக அன்பு, எல்லையில்லாத அன்பு, உளமார்ந்த அவருடைய அன்பு உங்களை நிறைவாக நிரப்பி தம்முடைய பரிசுத்தாவியின் நடத்துதினால் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நடத்தி காப்பாராக. ஆமென்.